ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி இலக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிராகன் பால்ஸ் கார்ட்டூனில் வர இம்பார்ட்டண்டான கேரக்டர் கோகு அண்ட் வெஜிடாவுடைய மலரும் நட்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கோகுன்றவன் ரொம்பவே பலசாலி. அவனுடைய டெஸ்டினி என்ன, அவனோட ஸ்ட்ராங்கான எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி அவங்க கூட சண்டை போட்டு அவன் பலசாலின்றதை ப்ரூவ் பண்ணுன்றது தான். வெஜிடாவுடைய டெஸ்டினி என்னன்னா கோகுவை எப்படியாவது சர்பிரைஸ் பண்ணின்றது தான். இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேரக்டர்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்க ரெடியா இருங்க. கோகுவும் வெஜிடாவும் எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்ததே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது எப்படி சொல்றேன்னா, கோகுவும் வெஜிடாவும் எப்பயுமே மாறி மாறி அடிச்சுப்பாங்க. சொல்ல போனா வெஜிடா எப்பயுமே கோகுவை ஜெயிக்கணும், அவனை சர்பிரைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே தான் இருப்பான். வெஜிடா எப்படியாவது கோகுவை அடிக்கணும்ட்டு அவனால முடிஞ்ச எல்லா ட்ரைனிங்குமே பண்ணுவான். ஆனா இந்த பயபுல கோகு எப்படியாவது வெஜிடாவை சர்பிரைஸ் பண்ணி தாண்டி போயிட்டே இருக்கான். சோ அது எப்பயுமே வெஜிடாக்கு ஒரு கிரேசியான மொக்கையா தான் அமையுது. இருந்தாலும் வெஜிடாவை சும்மா சொல்லக்கூடாது, எப்பயுமே விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு கோகுவை எப்படியாவது சர்பாஸ் பண்ணிடுவேன். சொல்ல போனா கோகுவை எப்படியாவது சர்பாஸ் பண்ணிடுறாரு. சர்பாஸ் பண்ண அடுத்த நிமிஷமே கோகுவும் எப்படியாவது வெஜிடாவை சர்பாஸ் பண்ணிடுறாரு. வெஜிடா அந்த லிமிட்டுக்குள்ள போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கோகு எப்படியாச்சு வெஜிடாவை சீக்கிரமாவே சர்பாஸ் பண்ணி போயிடுறாரு. அவரோட லிமிட்டையும் தாண்டி சொல்ல போனா வெஜிடா மறுபடியும் அந்த லிமிட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். அந்த மாதிரியான லிமிட்டுக்கு கோகு உடனே போய் வெஜிடாக்கு எப்படியா இருந்தாலும் பல்ப் குத்துறாரு. ஆனா வெஜிடா எப்பயுமே சும்மா இல்லங்க, கோகு எப்படியா ஜெயிச்சிருவன்ற குறிக்கோளோட இருக்காரு. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரா இல்லையான்றது இந்த கதையை எழுதின டோரியாமா கையில தான் இருக்கு. வெஜிடா நம்ம கோகு எப்பயுமே செல்லமா கேக்கராட் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. எப்படின்னா, கேக்கராட் ஐ கில் யூ, கேக்கராட் கேக்கராட் உன்னை நான் கொன்னுடுவேன், உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன், உன்னையும் கூட இருக்கவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு எப்பயுமே கோகுவை கேக்கராட்னு செல்லமா தான் கூப்பிடுவாரு. இதுதான் நம்ம வெஜிடா கோகு மேல காமிச்சிருக்க பாசத்துடைய முதல் லெவலு. கோகுவும் வெஜிடாவும் என்னைக்குமே சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரக்டா ஜெயிச்சதே கிடையாது. சொல்ல போனா ஒரு வாட்டி வெஜிடா கோகுவை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த டைம்ல கோகுக்கு சூப்பர் சைன் 3 பவர் இருந்திருக்கும். சோ கோகு வந்து வெஜிடாவை ஜெயிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தா கோகுவால தனியா வெஜிடாவை ஜெயிக்கவே முடியல, மத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம. அதாவது வெஜிடாவோட பாடிக்குள்ள வேற யாராவது ஒருத்தர் வெஜிடாவை கண்ட்ரோல் பண்றப்போ அந்த டைம்ல கூட கோகுவால வெஜிடாவை டைரக்டா ஜெயிக்க முடியல, மத்தவங்க ஹெல்ப் இல்லாம. சொல்ல போனா கோகுவும் வெஜிடாவும் டைரக்டா ஃபைட் பண்ணி இது வரைக்குமே ஜெயிச்சதே கிடையாது. என்னதான் அந்த கோகு பையன் வெஜிடாவோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே வெஜிடா கோகுவை நிறைய டைம் காப்பாத்திருக்கான். சொல்ல போனா கோகு வெஜிடாவை காப்பாத்தினதை விட ரொம்பவே அதிகம். ஈவன் கூலர் கிட்ட வெஜிடா செம்மையா சண்டை போட்டிருப்பான். கோகு அடிபட்டு கூலர் கையால சாகர நிலைமைக்கு போறப்போ சொல்ல போனா அந்த இடத்துல கூலர் வெஜிடா இல்லனா கோகுவோட கழுத்தை கண்டிப்பா ஒச்சி திருகி போட்டு. சொல்ல போனா அந்த நேரத்துல வெஜிடா தான் கோகுவை காப்பாத்தினது. நிறைய டைம் வெஜிடா கோகுவை காப்பாத்திருக்கான். சொல்ல போனா கோகுக்கு பெரிய லைஃப் சேவரே வெஜிடா தான். எப்படி நம்ம பிக்கலோ கோகானுக்கு எல்லா டைம்லயுமே ஹெல்ப் பண்றாரு, அதே மாதிரிதாங்க நம்ம வெஜிடா கோகுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாரு. வெஜிடா ஏன் கோகுவை காப்பாத்துவார்னா, ஒரு ஒரு டைம் வெஜிடா காப்பாத்தும் போதும் அவர் மட்டும் தான் கோகுவை டிஃபீட் பண்ணும், வேற யாரும் டிஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இது தானங்க நட்பு. இது மாதிரி நட்பு கிடைக்குமா? கோகுவும் வெஜிடாவும் இதே மாதிரி ஒரு சொல்ல போனா ரெண்டு பேருமே ஒரு ஆசையா ரெண்டு வாட்டி கரெக்டா செத்து போயிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க செத்தது ரெண்டு டைம் தான். ஆனா அவங்க ரெண்டு பேரோட டெத்துமே வேற லெவல் ஒரு எமோஷன் அண்ட் ஃபீலோட தான் இருந்தது. விஜிடா மொதல் டைம் சாகுறப்போ, அதாவது ஃப்ரீஸா பயலால செத்துருப்பான்ல, அந்த டைம்ல ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும். சொல்ல போனா விஜிடா அன்னைக்கு புலம்னது கோகுவை ரொம்ப ட்ரிகர் பண்ணும். அதுவும் கோகு ஒரு சூப்பர் சைண்டா மாறதுக்கான ஒரு ட்ரிகரா யூஸ் ஆச்சு. கோகுக்கும் விஜிடாக்கும் இருக்க ஒரு சூப்பரான திங் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போடுவாங்க, கரெக்ட் தானே? ஆனா எனிமி நல்லவராகவே இருந்தாலுமே சரி, யாராவது ஒன்னு சொன்னா அந்த சீக்ரெட்டை அப்படியே அவருக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டாரு. ஈவன் ட்ரங்க்ஸ் சொன்ன சீக்ரெட்டை கூட அப்பப்போ வளரிட்டே தான் இருந்தார். ஆனா நம்ம வெஜிடா கோகுவோட ஒரு சீக்ரெட்டை யார்கிட்டயுமே சொன்னது இல்ல. எந்த ஒரு செகண்ட் எந்த ஒரு நிமிஷத்துலயும் கோகு பத்தின சீக்ரெட்டை வெளியவே சொல்லல. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். கோகு ஹிட் கூட சண்டை போட்டாரு எத்துல, அப்போ கோகுவே தான் அவரை கொல்ல சொல்லி அவரே பே பண்ணிருப்பாரு. அந்த ரகசியத்தை நம்ம வெஜிடாக்கு தெரிஞ்சும் நம்ம சீச்சிக்கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ சொல்லல. யோசிச்சு பாருங்க,
வெஜிடா அதை சீச்சி கிட்ட சொல்லியிருந்தா கோகு அகைன் நரகத்துக்கு தான் போயிருப்பாரு. நோ சொர்க்கம். கோகுவும் வெஜிடாவும் இந்த அளவுக்கு ஒரு அருமையான பாசமான நட்புல இருக்காங்க. இப்படிப்பட்ட கோகுவும் வெஜிடாவும் ஒரு நாள் ஒரு சூப்பரான விஷயத்த சந்திச்சாங்க. அப்போ கோகு பண்ண ஒரு சூப்பரான காமெடியான ட்ரிக் என்ன தெரியுமா? நம்ம பிஆர்எஸ் இருக்காருல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அவரு நம்ம பூமிக்கு வந்தப்போ ஆல்ரெடி கோகு அடி வாங்கி பத்திருப்பாரு. இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெஜிடா அவங்க பசங்க எல்லாரும் அடி வாங்கறத ஜாலியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து பிஆர்எஸ் நம்மளால அழிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிராகனை கூப்பிட்டு சூப்பர் சைன் காடா மாறுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிஆர்எஸும் கோகுவும் சண்டையே போட்டாங்க. சொல்ல போனா நம்ம கோகுவோட ட்ரிக் என்ன தெரியுமா? நம்ம வெஜிடா எப்படி சண்டை போடுறான், அப்போ பிஆர்எஸோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சு நம்ம பிஆர்எஸ் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து உட்காந்து பாத்துருக்கான் இந்த கோகு பையன். இருந்தாலும் அந்த இடத்துல பிஆர்எஸ்கே ஒரு நல்ல டஃப் கொடுத்தாரு கோகு. கோகுவும் சும்மா இல்ல, அவரு வேற லெவல் தாங்க. ஆனா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற லெவல் சம்பவம் நடக்கும். நம்ம கோகு இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம், இல்லாம வெஜிடா ஹவு டேர் யூ டச் மை புல்மா அப்படின்னு கத்தனதை வச்சு வெஜிடாவை காமெடி பண்றோம். அப்பதான் புல்மாக்கு தெரியும் இவன் ஒளிஞ்சிருந்து பாத்துருக்கான் அப்படின்றது. புல்மா நம்ம கோகு சரியான ஒரு அடி அடிப்பா. அப்போ வெஜிடாவும் சொல்லுவான், எனக்கும் சேர்த்தவன் தலையிலே நாலு வெய் அப்படின்னு சொல்லி அது வேற லெவல் ஃபன்னி மூமெண்டாவும் இருக்கும், ஒரு ஃபேமிலி டைப்டு மூமெண்டாவும் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு கோஜிடா பத்தி சொல்லணுமா, இல்ல வெஜிடோ பத்தி சொல்லணுமா, இல்ல இவனுங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்னைக்கு கோகுவும் வெஜிடாவும் பத்தி சொல்ல சொல்லியிருந்தாரு, அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களோட சப்ஸ்கிரைபரா தான் இருந்திருப்பீங்க. சோ லைக் போட்டு கீழே ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட்டையும் போட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ சொல்லணும் அப்படின்றதையும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஜெய் பாகுபலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.